ஒரு சாதாரண தொண்டனான என்னை 1983 முதல் ஒரு சாதாரண தொண்டனாக இருக்கும் என்னை 25 வருட சட்டமன்ற உறுப்பினராகவும் 15 வருடம் மந்திரியாகவும் 3 வருடம் சபாநாயகராகவும் இருந்து இந்த தொகுதிக்கு எந்த சேவையும் செய்யாத ஒருவரை வீழ்த்துவதற்காக என்னை தேர்ந்தெடுத்து அனுப்பியுள்ளார். அவருக்கு முதல்கண் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 25 ஆண்டுகளாக மக்களை பற்றி துளியும் கவலைப்படாதவர்தான் ஜெயக்குமார். அவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். எங்களை பொறுத்தவரை நாங்கள் நாளைக்கு என்ன செய்வோம் என்பதை தான் முதன்மையாக வைத்திருக்கின்றோம். எங்களுடைய தலைவர் தளபதியார் அவர்கள் எங்களுக்கு ஒரு புதிய வழியை காட்டியிருக்கின்றார். அதுதான் இந்த புதிய வழி. அவருடைய 7 திட்டங்களை இதில் சொல்லியுள்ளார். அந்த 7 திட்டங்கள் மூலம் நாங்கள் ஒரு புதிய மெத்தடில் மக்களை நான் நேரடியாக சென்று சந்திப்பது மாத்திரமில்லாமல் எங்கள் குழுவினர்கள் 3 பேர் 3 பேர் ஒரு பகுதிகளுக்கு சென்று கிட்டத்தட்ட கடந்த 8 நாட்களாக என்னை அறிவித்த நாள் முதல் 12ஆம் தேதி அறிவித்தாங்க. இந்த திட்டத்தை 13ஆம் தேதி முதல் தொடங்கி கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வாக்காளர்களை நாங்கள் நேரில் சென்று சந்தித்திருக்கிறோம். மீனவ மக்கள் வாழக்கூடிய ஜீவரத்ன நகர், இந்திரா நகர் அடுக்குமாடி குடியிருப்புகள், ஜிஎம்பேட்டை இந்த பகுதிகள் அவருடைய பிரதான பகுதிகளாக மீனவர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள். அந்த பகுதியில் குற்றால அருவி போல் கழிவு நீர் கொட்டுகிறது. இங்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நிருபர்கள் நீங்கள் நேரடியாக நான் சொன்ன 3 பகுதிகளுக்கு போய் பாருங்கள். அங்கு ஒரு மனிதன் வாழ முடியுமா என்பதை பாருங்கள். அந்த இடத்தில் 1 நாள் குப்பை, 2 நாள் குப்பை, 3 நாள் குப்பை இல்லை, 10 வருட குப்பை. அந்த ஓஎஸ்ஆர் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுகிறார்கள் என்றால் ஓஎஸ்ஆர் எனப்படும் ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் ரிசர்வேஷன் சொல்லி பிள்ளைங்க விளையாடுறதுக்கான இடத்தை கொடுத்துருப்பாங்க. அந்த இடம் முழுக்க 10 வருடமாக போடப்பட்ட குப்பைகள் இருக்கின்றது. ஆனால் காலையில் எந்திரிச்சவுடன் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா டெய்லி மைக் டைசன் மாதிரி மைக்கை கொடுத்தவொடனே பேசிக்கிட்டே இருப்பார். இந்த தொகுதி மக்களை பற்றி எந்த கவலையும் படமாட்டார். 4.5 வருஷம் எந்த கவலையும் படமாட்டார். சும்மா வருவார், எப்பயாவது ஒரு பொழுது போலேன்னா அப்படியே செக்ரட்டரியேட்டில் இப்படி வந்து கும்பிட்டுட்டு போவார். இப்போ சமீபத்தில் அவர் ஒரு காரியம் செஞ்சார். என்ன காரியம் செஞ்சார்னா, காமராஜர் 1960 சுரங்கப்பாதை ரிசர்வ் பேங்க் பக்கத்தில் சுரங்கப்பாதையை அந்த வடிவமைச்சார். அந்த கல்வெட்டை எடுத்துகிட்டு சுண்ணாம்பு கொஞ்சம் அடிச்சுட்டு காமராஜருடைய கல்வெட்டை எடுத்து விட்டு ஜெயக்குமார் அப்படின்னு கல்வெட்டு வச்சுருக்கார். நீங்கள் போகும்போது ரிசர்வ் பேங்க்கு கீழே பாருங்கள், அந்த இருப்பு பாதையை மாற்றியிருப்பார். இந்த ஆர்எஸ்ஆர்எம் ஆஸ்பத்திரி, இந்த மகப்பேறு மருத்துவமனை ராயபுரத்தினுடைய 100 ஆண்டு பழமை வாய்ந்தது. நான் அந்த ஆர்எஸ்ஆர்எம் மருத்துவமனையில் தான் பிறந்தேன். அதனுடைய உள்ளே போய் பாருங்கள், கம்ப்ளீட்டாக கழிவு நீர். அதே மாதிரி இந்த போஜராஜ நகர்னு சீனிவாசபுரம்னு ஒரு பகுதி இருக்கிறது ராயபுரம் பகுதியில், பாரத் தேட்டர் அருகாமையில். அங்கே போய் பார்த்தீங்கன்னா மக்கள் எப்படி வாழ்கிறாங்க, எப்படி வாழ்கிறாங்க, இவங்களாம் எப்படி 25 வருஷம் இந்த இவருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி மக்களை ஓட்டு வாங்கிவிட்டு மயிலாப்பூர் போயிட்டு செட்டில் ஆகிடுவார். கடந்த 3 நாட்களாக அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால் மக்களை மிரட்டி கொண்டிருக்கின்றார். எந்த வகையில் மிரட்டி கொண்டிருக்கிறார்? மீனவர் மக்களிடம் போய் நீங்கள் சொசைட்டியில் உங்களுக்கு பணம், மீனவர் மீன்பிடி தடை காலத்தில் 5000 ரூபாய் கொடுக்கும் அந்த திட்டம் வந்து நடைமுறையில் தலைவர் கலைஞர் காலத்திலிருந்து செயல்பட்டு வருகிறது, அந்த பணத்தை நான் நிறுத்தி விடுவேன் என்று அவர்களுக்கு மிரட்டல் விடுத்துக்கிட்டு இருக்கார். இது ஒன்றும் அவங்க அப்போ விட்டு பணம் இல்லை, இது அரசாங்கத்தினுடைய பணம். அரசாங்கம் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பணம், மீன்பிடி தடை காலத்தில் அரசாங்கம் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பணம். இன்றைய தினம் எங்கள் தளபதியார் அதை 5000-8000 ரூபாக உயர்த்தி கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார். நான் நேற்று கொடுத்த பேட்டியில் கூட அதை சொன்னேன். மக்களை மிரட்ட தொடங்கியிருக்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் கண்டிப்பாக தோற்றுவிட்டோம் என்ற எண்ணம், இந்த கருத்து கணிப்புகள்லாம் பார்த்த பிறகு தோற்றுவிட்டோம் என்று அந்த எண்ணம் வந்துவிட்டது. இன்று காலையில் அவர் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்கிறார், வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு. அது நாங்கள் சும்மா சொன்னோம், இன்றைக்கி காலையில் பத்திரிக்கை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது நாங்கள் அப்புறமேலாம் மந்தவண்ணம் மாற்றிக்குவோம். இந்த மாதிரி கண் துடைப்பு திட்டங்களை அவர் இப்படி தான் மாற்றி பேசிகிட்டு இருப்பார், தொடர்ந்து மாற்றி பேசிகிட்டு இருப்பார். நீங்கள்லாம் நான் சொன்ன இடங்கள்லாம் நீங்கள் போய் பாருங்கள். அதே மாதிரி சிங்கார தோட்டத்தில் காவலர் குடியிருப்பு இருக்குது, அரசு அதிகாரிகள் வேலை செய்ய வேண்டிய இடம். அந்த இடத்துல
குப்பைகள் காலையில 6 மணி 7 மணிக்கு கார்ப்பரேஷன் ஊழியர்கள் குப்பை எடுத்துட்டு வந்து அந்த முன்னால இருக்க ட்ரம்ல கொட்டி வச்சிரறாங்க அந்த முன்னால கொட்டி வச்ச ட்ரம்ல இருக்கக்கூடிய குப்பைகளை 2 நாள் 3 நாளைக்கு கூட அந்த இடம் நாறி கிடக்குது 25 வருஷம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்துகிட்டு வாடை சட்டி கொடுக்கிறது ரேஷன்ல அரிசி எடுத்து கொடுக்கிறது ஏனா இதுதான் அவர் செய்த சாதனை இத கொடுத்துட்டு இந்த மக்களை ஏமாத்தி இந்த முறை ஓட்டு கேட்டு வராரு ராயபுரம் மக்கள் அவரை இந்த முறை ஓட ஓட விரட்டுவார்கள் மனிதர்கள் தான் இங்க இருக்கிறார்களே தவிர இவரால் பயன்பெற்றவர்கள் ஒருவருமே இல்லை 25 ஆண்டு காலம் இவர் மக்களை ஏமாற்றி இருக்கிறார் எனவே மக்கள் இப்பொழுது விழித்து கொண்டு விட்டார்கள் தளபதியாருடைய ஆட்சி தான் இதற்கு தீர்வு என்று முடிவு கட்டி விட்டார்கள் தளபதியார் இந்த தினம் அறிவிச்சிருக்கிறார் நான் கிண்டியில் இருக்கக்கூடிய ஒரு நூலகம் போல வடசென்னையில் நான் ஒரு நூலகத்தை அமைத்து தருவேன் என்று சொல்லியிருக்கிறார் அதே போல எம்சி ரோடு உங்களுக்கு தெரியும் பெரிய பஜார் அது அந்த பஜாரில் அந்த அடுக்குமாடி கார்களை நிறுத்துவதற்கான வசதியை செய்து தருவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆரசாரம் மருத்துவமனை தரம் உயர்த்தி தருவதாக சொல்லியிருக்கார் என்னுடைய திட்டம் முதல் திட்டமே நான் பிறந்த அந்த ஆரசாரம் மருத்துவமனையை எய்ம்ஸ் தரத்திற்கு உயர்த்த வேண்டும் அது 100 ஆண்டுகள் பழமையாய்ந்தது ராமசாமி முதலியார் லட்சுமிசாமி முதலியார் அவர்கள் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டதாகும் எனவே அவர் சொல்கின்ற பொய்களையும் உரட்டுகளையும் நீங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னொரு தடவை சொல்கிறேன் அவரெல்லாம் இப்போ பார்க்க எந்த மக்களும் போக மாட்டாங்க என் தியேட்டருக்கு டெய்லி 2000 பெண்கள் வந்துக்கிட்டு இருந்தாங்க என்னை நம்பி என் தியேட்டருக்கு வருவாங்க நான் வந்து வட சென்னையில் சத்தியம் ஐட்ரீம் தியேட்டர்னா வட சென்னையில் சத்தியம் அந்த மாதிரி குவாலிட்டி அந்த மாதிரி டாய்லெட் வசதி ஒரு பழைய பிரைட்டன் தியேட்டரை வாங்கி இது இன்றைய தினம் போரூர்லேருந்து மந்தவெளிலேருந்து மயிலாப்பூர்லேருந்து எல்லா இளைஞர்களும் என் தியேட்டருக்கு படம் பார்க்க வருவாங்க தண்ணி அடிக்கக்கூட தண்ணி அடிச்சுட்டு உள்ள அலோடு நாட் அலோடு சிகரெட் பிடிச்சி நாட் அலோடு லுங்கி கட்டி நாட் அலோடு டொபாக்கோவோட நாட் அலோடு என்ன பண்ணக்கூடாது பாக்கு போட்டு கூட உள்ளே வரக்கூடாது இந்த மாதிரி சட்டத்திட்டங்களை 13 வருஷங்களுக்கு முன்னாலே 2009 நான் திறக்கிற அன்னைக்கு போட்டு பெண்களும் குழந்தைகளும் நிம்மதியாக வந்து ஒரு படம் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்கினேன் வடசென்னையில் ஒரு 500 பேர் கொண்டவர்களை வச்சு கூட ஒரு மாரத்தான் நடத்த முடியாது நான் டிசியை போய் நேரடியாக பார்த்து சார் 5000 பேர் இந்த போட்டு போகிற போட்டினுடைய உரிமையாளர்கள் பல பேர் எனக்கு பழக்கம் உண்டு அதே மாதிரி போட்டுக்கு போகக்கூடிய அந்த ஊழியர்களும் அந்த மீனவர்களும் எனக்கு நிறைய பழக்கம் உண்டு கடலில் ஒரு 5 டன் மீன் பிடிச்சா 1 டன் பிளாஸ்டிக் வருது 4 டன் இருந்தால் மீன் வருதுன்னு சொன்னாங்க அதனால் ஐ ட்ரீம் ஓஷன் மராத்தான் சொல்லிட்டு ஒரு ஓஷன் மராத்தான் 5000 இளைஞர்களை மீனவ இளைஞர்களையும் மற்ற கல்லூரி மாணவர் மாணவியர் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு 5000 பேரை ஒருங்கிணைத்து இந்த பகுதியில் டிசி என்கிட்ட கேட்டார் இவ்வளோ பேர் ஒருங்கிணைப்பு நான் சொன்னேன் என் தியேட்டருக்கு ஒரு நாளைக்கு 2400 பேர் வராங்க சார் என்னால் அந்த க்ரௌடு மேனேஜ்மெண்ட் எனக்கு தெரியும் ஒரு சிறு பிரச்சனை வராமல் இந்த மராத்தான் நான் நடத்தி காட்டுவேன்னு சொல்லி வடசென்னையில் முதல் முறையாக நான் மராத்தான் நடத்தி காட்டியிருக்கேன் நான் செய்த சேவை மீது எனக்கு நம்பிக்கை உண்டு என்னுடைய கழக தலைவர் தளபதியாருடைய கொள்கைகள் மீது நம்பிக்கை உண்டு அதே போல் எங்கள் தளபதியார் இப்போ சொல்லியிருக்கிறார் இங்கே இருக்கக்கூடிய குடிசை மாற்று வாரிய வீடுகளை எல்லாம் தரமற்ற எதாவது சீர் செய்ய முடியுமோ அதை சீர் செய்து தருவது சீர் செய்ய முடியாததை இடித்து விட்டு ஏழை எளிய மக்களுக்கு உடனடியாக வீடு கட்டி தருவது இதையெல்லாம் என்னுடைய கந்தி பேச்சிலேயே சட்டமன்றத்திலே நான் சொல்லி இதையெல்லாம் உடனடியாக ராயபுரம் பகுதி இன்றைக்கு முதன் முதலில் சென்னையில் பார்க்க வேண்டிய ஒரே பகுதி என்பது ராயபுரம் பகுதிதான் எனவே இந்த முறை அவர் நான் ஏற்கனவே சொன்னது போல் ராயபுரத்தை திரும்பி வரமாட்டார் மயிலாப்பூரில் நிம்மதியாக அமைதியாக தன்னுடைய வாழ்க்கை கழிப்பார் போராட்ட வாழ்க்கை வேண்டுமென்றால் அவர் பிஜேபி சேரலாம் அதிமுக தொண்டர்களே அவரை நம்பாதீர்கள் நம்பாதீர்கள் நம்பாதீர்கள்